இவர் பாடுனா ஆடாத காலும் ஆடும். இவரோட கானாவுக்கு தானாவே கை மேளத்தை போடும். பாடகர் கானா பாலா அவர்களை பேச அழைக்கிறோம். சார், எல்லாரோட ரெக்வஸ்ட், நீங்க கண்டிப்பா ஒரு சில வரிகள் பாடணும். கண்டிப்பா பாடுறேன். ஆனா இதுக்கு முன்னாடி என்னை பத்தி பேசினா அதான் எழுதி தருவேன். நான் ஒரு சாதாரண கானா பாடகர். என்னையும் இந்த மேடைக்கு அழைத்தமைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒரு பாட்டு பாடணும்னு சொல்லிட்டீங்க. படத்து பாட்டை மறந்து போயிட்டேன். 4 வருஷம் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 4 வருஷம் மேல ஆயிடுச்சு. நானும் உதயகுமார் சார் பேசுறப்ப சொன்னாரு, என் பாடல் வரமாட்டேன்னு. நான் பாடினா இருக்கிறேன். நான் திரைப்படத்துல பாடுறதுனா கம்மியா இருக்கலாம். நிச்சயமா டெய்லி ஒரு சாங், டெய்லி ஒரு பாட்டு பாடலாம். மாசத்துக்கு என்னுடைய ஒரு 30 பாட்டுனா கண்டிப்பா நான் பாடுறேன். அது பிரைவேட் ஆல்பம். இப்ப கூட சமீபத்தில் நான் ஒரு பாடல் தயார் பண்ணிருக்கிறேன். ஆனா என்ன, எல்லா பாடலும் விழிப்புணர்வா தரணும் தான் எனக்கு ஒரு ஆசை. விழிப்புணர்வா தரணும் தான் ஆசை. சினிமால நான் பாடின பாட்டெல்லாம் அது வந்து இயக்குநர்களுக்காகவும் தயாரிப்பாளர்களுக்காகவும் நான் பாடின பாட்டு, இது அந்த சிச்சுவேஷனுக்காக நான் பாடின பாட்டு. எழுதின வரிகள்லாம் இதுதான். நிச்சயமா விழிப்புணர்வு பாடல்கள் நிறைய நிறைய நான் தருவேன். எனக்கு 53 வயசு ஆயிடுச்சு. ஜாக்கர் மாசம் 71 வயசுன்றாரு. ஆமா, 71 வயசுனாரு. பயந்து போயிட்டேன். சொன்னாரு, அசால்ட்டா சொல்லிட்டாரு என்கிட்ட, ஏதோ ஞாபகம் இல்லாத சொல்லிட்டாரு. இப்ப ஒரு பாடல் நான் வந்து தயாராகி கொண்டிருக்கின்றது. உனக்காக புது பாட்டை பாடிடுறேன். இன்னும் ரிலீஸ் ஆகல அந்த பாட்டு. இப்பதான் கம்போஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். நம்ம வாழைமீன் பாட்டு. வாழைமீன் நான் பாடலம்மா. பாண்டியன் சொன்னா சினிமா பாகத்துல பதிவு. நான் பாடல சிஸ்டர். நிச்சயமா அடுத்த படத்துக்கு அவரை கொண்டு வந்துரு. நீங்க வருவீங்க கண்டிப்பா. இவங்களை அடுத்த புடேஷன் அவர் இட்டு வந்துரு. கருவினில் சுமந்து கஷ்டப்பட்டு வளர்த்து கோபுரத்தில் ஏத்தி விட்டு என்ன அத்தனையும் மறந்து உன் கண்ணத்தில் அரைந்து கண்ணீரில் மிதக்க விட்ட உன்னே வெட்டி போடணும் அம்மா உன்னை எட்டி உதச்ச என் கால அறுத்து போடணும் தாயே உன்னை திட்டின இந்த நாக்கே வெட்டி போடணும் அம்மா உன்னை எட்டி உதச்ச என் கால அறுத்து போடணும் தாயே உன்னை திட்டின இந்த நாக்கே ஆசைப்பட்டு நான் கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுத்தே எனக்கு என்ன புண்ணியம் செஞ்சேன் நானு மகனா பிறந்த உனக்கு நீ என்ன படிக்க வச்ச தாலிய தாவித்து உனக்கு ஒன்னும் பயன் இல்லை இந்த பாவி மகனை பெத்து நான் 1000 முறை தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிடுவே என்ன என் மனைவி பேச்ச கேட்டு தானு அடிக்க வந்த உன்னை வெட்டி போடணும் அம்மா உன்னை எட்டி உதச்ச என் கால அறுத்து போடணும் தாயே உன்னை திட்டின இந்த நாக்கு. நன்றி.